யார் ராணி, நான் ஏன்டா உங்க கோர்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்கள் கூட இருக்கணும் ஆசைப்படுறோம் இல்லைங்க, நீங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறீங்க தெரியுமா, உங்கள் கூட இருந்து உங்களை முன்னேற்றணும் ஆசைப்படுறவங்க நான். இந்த ராஜலக்ஷி நம்பி ஜாயின் பண்ணுங்கள். ஹை ஃபேமிலி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ராஜலக்ஷி பேசுகிறேன். இந்த விட நீங்கள் பார்க்க போகிறது அவசரப்பட்டு ஏமாறாதீங்கன்னு தான் சொல்லுவேன். அடுத்தது கோவப்படாதீங்க. இந்த குரூப்டுடைய மெயின்ஸ் கட் ஆஃப் பார்த்து எத்தனை பேர் ஹையாக இருக்குது, உங்கள் ப்ரிடிஷன் தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு 80-85 கொஸ்டின் ஜென்ரல் தமிழ் அடிச்சிருக்க முடியும், ரைட்டாக கொஸ்டின் கட் ஆஃப் மினிமம். அதாவது சூப்பராக படித்தவங்க கூட ஒரு 75-80 இந்த ரேஞ்சில் தான் மாட்டியிருப்பீங்க. அடுத்தது மேக்ஸில் ஒரு 21 கிட்ட போட்டிருப்பீங்க, ஜிஎஸ்சில் ஒரு 42 கிட்ட போடுவீங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 145-148 கொஸ்டின் கரெக்டாக இருக்க முடியும் தமிழ் மீடியத்தில். ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் 95 இங்கிலீஷும் 42 ஜிஎஸும் 21 மேக்ஸ் வச்சா 158 கொஸ்டின் பேசிக்காக வருது. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்போ கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்கப்படும். இந்த இடத்துல கொஸ்டின் பேப்பர் நார்மலைசேஷன் பண்ணல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழ் மீடியத்தில் டஃப்பாக கொடுத்து இங்கிலீஷ் மீடியத்தில் ஈஸியாக கொடுத்தால இப்போ இதுக்கு ஒரே சொல்யூஷன் என்ன, ஆக்சுவலாக நார்மலைசேஷன் மெத்தமே பண்ணலாம். எப்படின்னாக்கா இப்போ வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு இப்போ ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்கல்ல. ஸோ இதுக்கு என்ன, எவ்வளோ கொஸ்டின் டஃப்பாக எல்லாருக்கும் இதாக இருக்குது, ஒரு 10 கொஸ்டின் வித்தியாசம் படுதா? அப்புறம் நான் இப்போ 95 மார்க் ஜென்ரல் இங்கிலீஷ் எடுத்திருக்காங்கனாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு 85 அதுமாரி ஈக்குவல் பண்ணணும், புரியுதுங்களா? இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 75 கிட்ட இருக்காங்கன்னா அவங்களுக்கு கிரேஸ் மார்க் ஒரு 5 மார்க்ஸ் கொடுக்கணும், ஓகேங்களா? ஒன்று இங்கிலீஷ் மீடியத்துக்கு மார்க் கிடைக்கணும், இல்லை தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். இதுமாரி நார்மலைசேஷன் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் நீங்கள் எதிர்பார்க்க ஈக்குவலாக இருக்கும். பட் இப்போ அது பண்ணுவாங்களாம் கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கட் ஆஃப் மினிமம் 150 கொஷின்ஸ் அபோவ் தான் இருக்க போது, அது ஜென்ரல் கேட்டகரிக்கு இன்னும் அதிகமாக தான் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நிறைய பேர் போடுவாங்க 145-138 தான் உங்களுக்கு வேலை கிடச்சிரும், அது ஜென்ரல் கேட்டகரிக்கு. பிசி எம்பிசி கேட்டகரி ஜென்ரல் கேட்டகரி சொல்கிறேன், பிஹெச்சு உமன்ஸ் மற்றதை பற்றிலாம் பேசவே இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணி உட்காந்து குரூப் டூ மெயின்ஸ் கோர்ஸ் எங்கேயாச்சும் சேருவீங்க, 18,000, 30,000, 50,000, 100,000 குட்டி கூட சேருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணலனாக்கா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஐயோ காசு போயிடுச்சு எனக்கு, 50,000 போயிடுச்சு, 30,000 போயிடுச்சு, 18,000 போயிடுச்சு. நீங்கள் அதை வழியும் இன்னொன்று சொல்லிட்டு அந்த குரூப் டூ மெயின்ஸ்க்கு 18,000 ஃபீஸ்லேருந்து இவ்வளோ ஃபீஸ் கட்டின அவசியமே கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்க்கே வந்து பார்த்திங்கன்னா 5,999 நான் வாங்குகிறேன், அது கோர்ஸோட வேலிடிட்டி பொறுத்து. ஓகே, 2025 December 30 வேலிடிட்டி கொடுக்குறோம், ப்ளஸ் அதுலேயும் உங்களுக்கு ஃபுல் கோர்ஸ் ரன் பண்ணுறோம், ஆன்லைன் கோர்ஸாக உங்களுக்கு இந்தமாரி பண்ணுறதால தான் நான் இதுக்கே அவ்வளோ ஃபீஸ் வாங்குகிறேன், டெஸ்ட்டு நிறையா வைக்கிறதா இல்லை, புரியுதுங்களா? ஆ, ஸோ இதுவே எனக்கு 6,000 எனக்கு அதிகமாக தெரியுது, ஆனால் ஒர்க் அதிகமாக இருக்கிறதால தான் நான் அந்த ஃபீஸ் கூட வச்சுருக்கேன். ஆனால் 18,000 நீங்கள் 100,000 கட்டி ஒரு இண்டிவிஜுவல் கைடன்ஸ் கூட ப்ராப்பராக கிடைக்கலன்னா அது ரொம்ப கஷ்டம். அதை நீங்கள் போன மாதிரி எல்லா சிலபஸ் முடிப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர், ஓகேங்களா? போய் படித்தவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள், ஒரு ஒரு இன்ஸ்டியூட்லேயும் உங்களுக்கு மோட்டிவேஷனாக பேசுவாங்க, அதுவாக பேச இதாக பேசுவாங்க. இப்போ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பெருசாக சப்போர்ட் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் இல்லை. ஆனால் ஒன்று ஒன்று சொல்லிட்டா, குரூப் டூ மெயின்ஸில் யாராவது படிக்கிறவங்க கிளியர் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் 14 பேரில் 7 பேர் 8 பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிளியர் பண்ணாங்க, ஓகேங்களா? ஈக்குவலாக தான் கிளியர் பண்ணிருக்காங்கன்ட்டு. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் நடக்குங்க, ஒன்று தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விட்டு அதில் ஆதாயம் பார்க்குற ஒரு பக்கம் இருப்பாங்க, இன்னொரு பக்கம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸை தூண்டி விட்டு அதில் ஆதாயம் பார்க்குறவங்க இன்னொரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் இதுக்கு ஒரே சொல்யூஷன்னாக்க, கொஸ்டின் பேப்பரில் ஒரு பார்ஷாலிட்டி இருக்குன்னா அதை நார்மலைசேஷன் பண்ணி சரி பண்ண வேண்டியது டிஎன்பிசி பொறுப்பு. அதுக்கு தான் நீங்கள் பேசணும். நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் சண்டை போடுறதோ, இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் சண்டை போடுறதோ, இல்லை இவங்களுக்கு கொளுத்தி போகிற அவங்களுக்கு கொளுத்தி போகிற வேலைலாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லாம் சேர்ந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்ந்து ஒரே விஷயம் தான் பேசணும், கொஸ்டின் பேப்பர் சரியில்லை, தட் மீன்ஸ் ஈக்குவாலிட்டி இல்லை. ஈக்குவல் பண்ணுங்கள், நார்மலைசேஷன் பண்ணுங்கள், மார்க் சரி பண்ணுங்கள். ஒன்று தமிழ் மீடியத்துக்கு 5 மார்க்கோ 7 மார்க்கோ ஈக்குவல் பண்ணுங்கள், அதிகமாக்குங்க எல்லாருக்கும் காமனாக. இங்கிலீஷ் மீடியம் இதுமாரி எழுதியிருக்காங்களா, அப்போ அவங்களுக்கு 5 மார்க் 6 மார்க் குறைங்க, அப்போ கட் ஆஃப் ஈக்குவல் ஆகிடும், ஒரு 148 அந்த ரேஞ்சுக்கிட்ட வந்துடும், புரியுதுங்களா? இல்லையா, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு 158+ இருக்கவங்களால் மட்டும்தான் எக்ஸாம் படிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா அது வரையும் படிங்க, இல்லை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் படிங்க, புரியுதா? இல்லைனா என்கிட்ட கோர்ஸ் அனுப்பிங்க, என்கிட்ட ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கோர்ஸாக மட்டும்தாங்க நான் வைப்பேன், ஏன்னா ஃபீஸ் ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, அதனால் இதில் உங்களுக்கு பெருசாக பாதிப்பே இருக்காது. நீங்கள் நிம்மதியாக உட்காந்து படிக்கலாம் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸாக, அடுத்த வருஷம் எக்ஸாமுக்கும் படிக்கலாம், குரூப் 1 படிக்கலாம், குரூப் 2 படிக்கலாம், குரூப் 4 படிக்கலாம். குரூப் 4லாம் 1999 தான், குரூப் 4லேயும் நம்மள்ட்ட 5 பேர் ஆல்ரெடி போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, புரியுதுங்களா? இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கொஸ்டின் டஃப் ஈஸின்றதை தாண்டி நீங்கள் நல்லா படித்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் எழுதுனா மார்க் கிடைக்கும்,
புரியுதுங்களா? இது மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா? தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு மைண்டை போட்டு அப்செட் பண்ணிக்கிட்டு காசை வீணாக்கிக்கிட்டு போய் நகையெல்லாம் அடகெல்லாம் கட்டி பெரிய பெரிய அமௌண்ட் போய் கட்டிகிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. புரியுதுங்களா? ஸோ டிஎம்பி சஸ்பென்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ் இதுதான் அந்த டைமில். ஸோ காசை அள்ளி போய் கொட்டிடுறது, ஏமா ஃபீஸ் அதிகமாக இருந்தால் அவங்க நல்ல இன்சூரன்ஸ் நினச்சிக்கிறது, ரைட்டா? அதான் அவங்க பிரச்சனை. ஸ்டேட் 9th கெடுக்க வச்சுருக்கோம், குரூப் டிஏல 9 பேர் கிட்டத்தட்ட 14 பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க, குரூப் 4 கிட்டத்தட்ட 6 பேர் போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. வெறும் ஆன்லைன் கோர்ஸ் தான், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் தான். முடிஞ்சால் என்ன மாரி ஆல்ட்டு ஜாயின் பண்ணி காசை வேஸ்ட் பண்ணாமல் நிம்மதியாக படிங்க, போஸ்டிங் வாங்குங்க. பை ஃபேமிலி, டேக் கேர், ஆல் தி பெஸ்ட்.